என் அன்பார்ந்த பெற்றோர்களே, நான் பலமுறை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு வரேன். படிப்பு என்பது வேறு, வளர்ப்பு என்பது வேறு. படிப்பு என்பதை கல்லூரிகளும் பாடசாலைகளும் பள்ளிக்கூடங்களும் சமுதாயமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்லைன் எஜுகேஷன், ஆஃப்லைன் எஜுகேஷன், கிளாஸ் ரூம்ஸ். ஆனால் வளர்ப்பு என்ற ஒரு பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது? வளர்ப்பு என்ற ஒரு பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது? வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வளர்ப்பு. அந்த வளர்ப்பில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, பண்புகளை சொல்லிக் கொடுக்குறார்களா என்பது மிக மிக முக்கியம். பண்பு என்பது என்ன? நேரத்தோடு எல்லா வேலையும் செய்யணும், பெரியவங்களை நம்ம மரியாதை கொடுக்கணும், நல்லபடி நடந்துக்கிடணும், பொய் சொல்லக்கூடாது, கடுமையாக உழைக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த வளர்ப்பில் வருது. வெறும் படிப்பு மாத்திரம் இருந்துச்சா போருமா? ஒரு பெரிய பிஹெச்டியே படிக்கிறாரு, இல்லை ஐஐடி படிக்கிறாரு, இல்லை ஐஏஎஸ்ல படிக்கிறாரு, இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிகிரிலாம் வாங்கிடுறாரு, ஆனால் அவங்களாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வென்றுவிட முடியுமா? பல இடங்களை நம்ம பார்க்கிறோம், படிக்காத மேதைகள் தான் மிக அதிகமான பொறுப்புகளை ஏற்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் கர்மவீரர் காமராஜரை பற்றி சொல்லுவாங்க, படிக்காத அவர் பெரிய மேதாவி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்து தமிழ்நாட்டை நடத்தி சென்றார். இப்போ இந்த வளர்ப்பு என்ற இடத்துல தான் முக்கியமான பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள். அதில் பொறுமை, பேஷன்ஸ்ன்னு சொல்லுவார்கள், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பலவிதமான பழக்க வழக்கங்கள், பலவிதமான பண்புகள், அதில் பொறுமை என்ற ஒரு முக்கியமான கருத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பேஷன்ஸ், அதாவது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையுமே இப்போவே அடைஞ்சிடணும், எல்லாத்தையுமே அனுபவிச்சிடணும் என்ற ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோமா இல்லையா? கோபம் வந்தால் என்ன வேணால் செஞ்சிடலாம், ரைட்? சிறு குழந்தைகள் பருவத்திலிருந்தே இந்த பொறுமையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு, டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் என்று. டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன், அதாவது ஒன்றை செய்யணும், இல்லை ஒன்று பேசணும், ஆனால் அதை வேண்டுமென்றே தள்ளி போடுவது. இதை சொல்லும்போது சோம்பலுக்காக நான் சொல்லலை. ப்ரொக்ராஸ்டினேஷன் என்ற ஒரு வார்த்தை உண்டு, எப்போ எதையுமே செய்யாமல் தள்ளி போட்டதை பற்றி சொல்லலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, ஒருத்தர் நம்மளை சீன்றாரு, ஒருத்தர் நம்மளை எரிச்சல் மூட்டுறாரு, அப்போ நம்ம கோபம் வருது, அப்போ நம்ம யோசனை பண்ணணும் என்ன செய்யலாம். அப்போது எமோஷ்னலாக சார்ஜ் ஆகி வார்த்தைகளை கொட்டி இல்லை அடிதடியில் போய் இறங்கிடக்கூடாது இல்லையா? இதுதான் நான் சொல்கிறேன், இப்போ என்னால் முடியும் ஆனால் நான் தள்ளி போடுறேன். ஒரு உதாரணத்திற்கு, இப்போ என்னால் பேச முடியும் ஆனால் அடுத்த ஒரு மணி நேரம் பேச மாட்டேன். இப்போது ஒரு ஃபோன் கால் நான் பண்ணணும் ஆனால் அடுத்த அரை மணி நேரம் நான் ஃபோனை எடுக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறேன், ஆனால் அந்த அரை மணி நேரம் கழித்து தான் நான் ஃபோன் செய்வேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிட்ருக்காங்க, ஆனால் 8 மணி வரையில் நான் படிப்பதற்காக ஒதுக்கிய நேரத்தில் நான் விளையாட போக மாட்டேன். இப்போது டெலிவிஷன் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, அந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சை நான் உடனே பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, முக்கியமான ஒரு தேர்வு, அதுக்காக படித்து கொண்டிருக்கிறேன், அதனால் இப்போ நான் வந்து டெலிவிஷன் ஆன் பண்ண மாட்டேன், இல்லை டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடந்த 40 நிமிஷமாக பார்த்துட்டேன், அம்மா எனக்கு கொடுத்துருக்க நேரம் 45 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஆஃப் பண்ணணும் இல்லையா? இது போன்ற ஒரு தன்மையை தான் நாம் என்ன சொல்கிறோம், டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன். இதுக்கு ஆப்போசிட்டு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனே செஞ்சிடணும் என்று. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கலன்னா இயற்கை என்னென்ன, மனித இயல்பு என்னென்ன, அப்பொழுதே அடைந்து விட வேண்டும் என்று உந்துவது தான் இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட தன்மை. இப்போ ஒரு குழந்தைய போய் பார்த்தீங்களான்னா, அது சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னா அப்போவே அது கிடச்சிடணும் என்று பிடிவாதம் பிடிக்கும், அதுதான். ஆனால் வளர வளர பக்குவ மனப்பான்மை வளர்க்க வேண்டும், அப்போ
அப்படி வளர்ந்த குழந்தைகள் இந்த நேரத்தில் இது கேட்கலாம், இந்த நேரத்தில் இதை கேட்க வேண்டாம், இதை சாப்பிடலாம் இப்போது, இதை சாப்பிடக்கூடாது இப்போது என்று அந்த ஒரு பக்குவ மனப்பான்மை வருது இல்லையா? அதுதான் இதை நான் சொல்லிட்டுருக்கேன். இதை சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு கதை மூலமாக இதை நான் விளக்க விரும்புகிறேன். ஓகே, ஒரு காடு, அந்த காட்டில் நிறைய மிருகங்கள், அந்த மிருகங்களுக்கிடையே குரங்குகளும் இருந்தன. அந்த குரங்குகளெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் போட்டு என்ன முடிவு பண்ணாங்களாம், இந்த பாரு நமக்கெல்லாம் அங்கே டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் என்று நமக்கு இருக்கணும். அதாவது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குரங்கு புத்தின்னு சொல்லிடுறாங்க பாரு, நம்மளெல்லாம் அப்பப்போ குதிச்சுக்கிட்டே இருக்கோம், அதனால் அந்த பொறுமையை நம்மளெல்லாம் கற்றுக்கணும்பா அப்படின்னாங்கன்னா, அதுக்கு உணர்வு குரங்கு ஆமாம் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஆமோதிச்சுது. உணர்வு குரங்கு கேட்டுதான், எப்படிப்பா இந்த பொறுமையை நம்ம கற்றுக்கப்புறோம் அப்படின்னா, அதுலேயே சீனியர் மோஸ்ட் குரங்கு ஒன்று இருந்தது, அது ஸ்கூல் வாத்தியாராக இருந்த குரங்கா. ஏனென்றால் மற்றவர்களுக்கு நல்ல பண்புகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் தகுதியில் இருந்த ஒரு குரங்கு. சரி, எல்லா குரங்குகளும் அது என்ன பயிற்சி இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னுச்சான். சரி, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, எல்லாரும் போயிட்டு வாழைப்பழத்தை கொண்டு வைங்க வைங்க அப்படின்னுச்சான். அதில் ஒரு குரங்கு சொல்கிறது, எல்லாரும் போக வேணாம் நான் போய் கொண்டு வரேன் என்று போய் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டு நெடுப்புற வச்சு தான். அப்போ இந்த மூத்த குரங்கு மற்ற குரங்குகள்கிட்ட சொல்லித்தான், அதை பாருங்கள் இந்த வாழைப்பழ சீப்பு இங்கே இருக்குது, அடுத்த அரை மணி நேரம் யாரும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களால் சாப்பிட முடியும் ஆனால் சாப்பிடக்கூடாது, இதுதான் பயிற்சி. எல்லாம் ஒத்துக்கிடுச்சு. அந்த குரங்குகள் எல்லாம் அந்த வாழைப்பழ சீப்பியே பார்த்துட்டு இருந்து தான். அதில் ஒரு குரங்கு சொல்லித்தான், ஒரு ஐடியா வருது எனக்கு, அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ணுமா இல்லையா, ஆனால் அரை மணி நேரம் கழிச்சு நமக்கு பசி இருக்கும், அந்த நேரத்தில் எல்லாரும் போய் இந்த சீப்புலேருந்து வாழைப்பழத்தை எடுக்கும்போது நம்ம உள்ள பிரச்சனை வந்துடும், அதனால் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டுதான். மற்ற குரங்குகளெல்லாம் ஆமாம் இவன் சொல்கிறது தான் கரெக்டு, ஆ சரி, அந்த மூத்த குரங்கு என்ன சொல்லித்தான், ஆல் ரைட், எல்லோரும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கோங்க ரைட். ஸோ எல்லோரும் போயிட்டு ஒரு வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டது. அப்புறம் ஒரு குரங்கு சொல்லித்தான், அந்த பாருங்கள் இந்த வாழைப்பழம் நம்ம கையில் வச்சுருக்கு, நம்ம என்ன ஒரு வைராக்கியம்னா சாப்பிடக்கூடாது அவ்வளோதானே, அப்போது அரை மணி நேரம் கழித்து பசியில் நாம் வந்து இந்த உரிக்கிறது கூட நமக்கு தெம்பு இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் நம்ம ஏன் இந்த உரிச்சு கையில் வச்சுக்கூடாது, தோலையா சாப்பிட போகிறோம், சாப்பிடக்கூடாது என்ன தோலை சாப்பிட போகிறது இல்லையா, அதை தூக்கி போட்டுருவோம். மற்ற குரங்குகள் ஆமாம் இவர் சொல்கிறது தான் கரெக்டு, சரின்ட்டு இந்த மூத்த குரங்கு சொல்லித்தான் அப்படியே செய்தலாம். எல்லோரும் அந்த வாழைப்பழ தோலை அப்படி உரிச்சிட்டு வெறும் வாழைப்பழத்தை மாத்திரம் கையில் வச்சுட்டு இருந்துக்கலாம் எல்லோரும் ரைட். இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, அப்புறம் ஒரு குரங்கு சொல்லித்தான், அந்த பாருங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்றது என்ன என்ன முழுங்கி உள்ளே போகக்கூடாது அவ்வளோதானே, நான் ஒரு சின்ன துண்டு எடுத்து ரெடியான நான் வந்து நாக்கில் வச்சுக்கிட்டோமா, நான் முழுங்க மாட்டேன், சத்தியமாக நான் முழுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மற்ற குரங்குகளை நாங்களும் அப்படியே செய்கிறோமே அப்படின்னு கேட்டுதான். இந்த மூத்த குரங்கு சொல்லித்தான் ஆமாம் அவன் சொல்கிறது தான் கரெக்ட், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எல்லோரும் அந்த வாழைப்பழத்தை வாயில் நாக்கு மேலே வச்சுக்கலாம் ஆனால் முழுங்கக்கூடாது என்று சொல்லித்தான். எல்லா குரங்குகளும் அதை உரித்து அந்த உடிக்கப்பட்ட வாழைப்பழத்துலேருந்து ஒரு துண்டு எடுத்து நாக்குக்குள்ளே வச்சு வாயை மூடிக்கிச்சுங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மன அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெய்யாய உழும் சிறுமனமே நீயாய் ஒன்றும் நாடாதே நினைந்து தலைவன் நானே கேள். இந்த மனசு அலையிறது தான் மனசு. சிறு குழந்தைகளிடமிருந்து இந்த ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரலாம், இதை பாருங்கள், 7:30 மணிக்கு எல்லாரும் சாப்பிட வந்துடணும், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு நான் விளையாடுறதுக்கு நேரம் கொடுக்குறேன், கரெக்டாக அந்த நேரத்துக்குள்ளே வந்துடணும், 8:00 to 8:30 தான் நீங்கள் டெலிவிஷன் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி டெலிவிஷன் உங்கள் முன்னாடி இருக்கும், ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கும், ஆனால் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளவு தான் சாப்பிடலாம், இப்படி தான் நடந்துக்கலாம் என்று சிறு சிறு அறிவுரைகளாக சொல்லி பெற்றோர்களும் அதுக்கு முன் உதாரணமாக இருந்து குழந்தைகளை வளர்த்தால் நல்ல பண்புகள் கண்டிப்பாக நமது சமுதாயத்தில் வளரும். நல்ல பண்புகள் வளர்ந்த சமுதாயம் நல்ல சமுதாயம், நல்ல சமுதாயத்தை கொண்ட நாடு நல்ல நாடு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் எபிசோட்லாம் எடுத்து பாருங்கள். பெல் பட்டனை அமுக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.